எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் இங்கே தருவை மைதானத்தில் சர்க்கரை நோய் முகாம் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அந்த எக்ஸசைஸ் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கா இல்லை? இங்கே வந்து இங்கே இன்றைக்கி பார்த்த பேஷண்ட்டில் 100 பேரில் 90 பேருக்கு சுகர் இருக்குது. சுகர் இருக்கிற பேஷண்ட்லாம் நடக்கிறாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் நாங்கள் டீ வடை சாப்பிட்றோம், அதுதான் முதல் சொல்கிறாங்க. ஸோ டயட்டும் எக்ஸசைஸும் அவங்க வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகலை. இது ரெண்டும் பேலன்ஸாக கொண்டு போனாலே பாதி பேருக்கு சுகர் குறைஞ்சிரும். எல்லாருமே 100க்குள்ளே சுகரை கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சுகர் வந்து ஒரு கட்டுப்படுத்துகிற முடிய ஒரு நோய் தான், எதுவுமே தடுக்க முடியாது அப்படின்னு கிடையாது. கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் ஆயுசு 80+ அவங்க வந்து நல்லா வாழலாம். ஸோ அதுக்கு தேவை உடற்பயிற்சி. டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங்கோ ஜாகிங்கோ என்ன எக்ஸசைஸ் அவங்களால முடியுதோ அதை செஞ்சால் போதும். ஃபுட்டு வந்து பார்த்தது வரைக்கும் தேங்காய் பொருள் அதிகமாக எடுத்துக்காமல் குறைச்சி எடுத்துக்கிடணும். டயட்டு வந்து 2-3 இட்லி, நைட்டும் 2 இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய நார் சத்து உள்ள பொருட்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக கீரை காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கலாம். மாவு சத்து இட்லி தோசை சோறில் வந்து அதிகமாக மாவு சத்து இருக்குது, அதை குறைச்சி எடுத்துக்கிடணும். இதை வந்து ஒரு கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணி, அதை தவிர ஒரு வாக்கிங், நல்ல ஒரு 6 மணி நேரம் தூக்கம், இது இருந்தால் பேலன்ஸ்டாக இருந்தாலே நல்லா சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் நம்ம கண்டிப்பாக. Thank you.